மூலாதாரம் வீணாக கூடாது. குழந்தைக்கு உடம்புக்கு நோய் வந்தால் மருந்து வாங்கி தராமல் இருந்தால் எத்தனை தப்போ, அதைவிட தப்பு உரிய வயதில் உபநயனம் பண்ணி அவனுக்கு ஆத்ம க்ஷேமமாகவும் அவன் மூலமாக லோகத்துக்கு க்ஷேமமாக இருக்கிற காயத்ரி உபதேசத்தை கொடுக்காமல் இருப்பது. வெறும் வேனிட்டி ஜம்பத்துக்காக இப்போது பூநூல் என்றால் அதை ஒரு குட்டி கல்யாணம் போல பண்ணுவது என்று வைத்து கொண்டு இந்த செலவை எவ்வளவு தள்ளி போடலாமோ அப்படி செய்வதற்காக காலம் கடத்துவதை எவ்வளவு கண்டித்தாலும் போதாது. இதற்காக மடத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம். மாசுபநயனம் என்று பலருக்கு இப்போது சேர்த்து பூநூல் போட்டு வைக்கிறோம். இன்னும் அநேக தர்மஸ்தாபனத்தினர் அநேக ஊர்களில் இப்படி கோஷ்டி பூநூல் நடத்தி வருகிறார்கள். எல்லோருக்கும் காயத்ரி பொதுவானதுதான். ஸ்மார்த்த வைஷ்ணவ மாத்வ மதபேதம் இல்லாமல் எல்லா ஜாதி பிள்ளைகளுக்காகவும் மா சுபநயனம் செய்து வைக்கப்படுகிறது. ஓரளவு திருப்திப்படும்படி இது நடந்து வருகிறது. இன்னும் நன்றாக பலத்து விருத்தி அடைய வேண்டும். வசதி இல்லாதவர்களுக்குத்தான் மா சுபநயனம் என்று நினைத்து வசதி உள்ளவர்கள் அதில் சேராமல் தாங்களாக தனியாகவும் உபநயனம் பண்ணாமல் இருந்து வருகிறார்கள். இந்த உத்தமமான சம்ஸ்காரத்தில் வசதி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. திரவிய சம்பந்தம் இல்லாத இந்த கர்மாவை இப்படி ஆக்கி வேதாபியாசத்துக்கு மூலாதாரமான காரியத்தை வீணாக்கியிருக்கிறது. உபநயனத்தோடு காயத்ரி தீர்ந்தது. மறுநாளிலிருந்தே கிரிக்கெட்டும் சினிமாவும் கட்சி மீட்டிங்கும் தான் என்று ஆகிவிடாமல் உபநயன பிள்ளை தொடர்ந்து சந்தியாவந்தனம் செய்யும்படியாக மாதா பிதாக்கள் கண்டிப்புடன் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களே கிளப், சினிமா, மீட்டிங், ரேஸ் என்று போகிற போது நான் சொல்வது என்ன பலன் தரும் என்று எனக்கே தெரியவில்லை. தாங்கள்தான் வீணாக போயாயிற்று, குழந்தைகளாவது உருப்படட்டும் என்றுதான் இதை செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு சொல்ல வருகிறாயே, நீ என்ன பண்ணுகிறாய் என்று பிள்ளையே மாதா பிதாக்களிடம் திருப்பி கொண்டு விட்டாலும் கஷ்டம்தான். இப்படிப்பட்ட ஒரு துர்தசையில் நான் உங்கள் டயத்தை வேஸ்ட் ஆக்கி கொண்டு சொல்ல வேண்டியது என் கடமை என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீர்களோ அல்லது செய்யாமலே தான் போவீர்களோ எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்று இந்த மடம் எனக்கு போட்டிருக்கிற ஆக்ஞையை நான் நிறைவேற்றியாக வேண்டும். அந்த ஆக்ஞை வேத அத்தியயனத்துக்கு அதிகாரமுள்ள எல்லா பசங்களுக்கும் உரிய காலத்தில் உபநயனம் செய்விக்கப்பட வேண்டும். அதற்கப்புறம் அவர்கள் விடாமல் சந்தியாவந்தனமும் தினமும் ஒரு மணியாவது வேத வித்யாபியாசமும் பண்ண வேண்டும் என்று தகப்பனார்களுக்கு சொல்வதுதான்.